தமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். எந்த அளவுக்கு இவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆமோஸ் 3:7 சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க, அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவங்ககிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாராம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய ஊழிய அனுபவங்களை, கடந்து வந்த பாதைகளை, நடந்து வந்த பாதைகளை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நான் நடந்து வந்த பாதைகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அநேக போதகருடைய ஊழிய அனுபவங்களை கேட்க போகிறோம். அது உங்கள் சபை போதகருடைய ஊழிய அனுபவமாக கூட இருக்கலாம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்தீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமம் நமத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் யாரையாவது வேதாகமத்தில் வர்ணித்து பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏசாயா 52:7 ஒருத்தரை குறித்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று தியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். ஊழியக்காரங்களை ஆண்டவர் எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. ஊழியக்காரங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர், அதனால அவங்கள அழகாக வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுடைய ஊழிய அனுபவத்தை குறித்து கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நான் நடந்து வந்த பாதைகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியும் கூட இன்னைக்கு மிகவும் அனுபவம் மிக்க ஒரு போதகர் நமக்கு அவருடைய ஊழிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நம்ம அவரை சந்திப்போமா? தோத்ரோ பஸ்டர். தோத்ரோ. போதகர் ஐசக் சாமுவேல், நீங்கள் இங்கே வந்திருப்பது குறித்து ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இப்போது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதி செக்ஷன் பிரசிடெண்டாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் நேரம் எடுத்து எங்களோடு பகிர்ந்து வந்ததுக்கு. சரி பாஸ்டர், உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்களேன். என்னுடைய பேர் பாஸ்டர் ஐசக் சாமுவேல். என்னுடைய மனைவி பேர் ஜெமிலா. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 3 மகன். 1 வந்து டேனியல் டிக்சன் சாமுவேல், 2 விஜயகுமார், 3 ஜெகன் தவமினி டேவிட். இதில் 2 பசங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, 1 பையன் மட்டும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னீங்க ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஊழிய அனுபவம் எத்தனை வருஷம் இருக்கும் ஃபஸ்ட்டு? கடவுளுடைய கிருபையினால ஒரு 35 வருடங்கள் இந்த வருடத்தோடு முடிகிறது. 35 வருடங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய வயசு ஃபஸ்ட்டு. உங்களுடைய ஊழிய அனுபவம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களோடு இன்னைக்கு இருப்பது. ஏன்னா உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய காரியங்கள் சொல்வது நிச்சயமா நேயர்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நான் கத்தருக்குள் நம்புகிறேன். நம்ம ஒரு சின்ன 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 காரியங்கள், இப்போ உங்களை பற்றி உங்கள் மெசேஜ் எல்லாம் நிறையா கேட்டிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வசனம், உங்களுடைய பிடித்தமான காரியங்கள் நேயர்கள் கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் எது பாஸ்டர்? என்னை மறவா இயேசுநாதா. என்னை மறவா இயேசு பாடல் வந்து எப்பவுமோ தனிமையில் இருக்கும்பொழுது அப்படியே இருதயத்தில் அப்படியே படிச்சுக்கிட்டே நான் காரில் போகும்போது வரும்போது அதை மட்டும் இந்த வாக்கியத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய சான்சஸ் இருக்கு. அது எங்க கூட்டத்தில் போனாலும் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர்களை மறக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். வேதாகமத்தில் உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன பாஸ்டர்? சங்கீதம் 37:5 அது வசனம். அதில் பாருங்க, உன் காரியம் எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவி, நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆரம்பத்திலிருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புவித்து ஆண்டவர் வாய்க்க செய்த காரியங்கள்லாம் இருக்கும். அதனால இந்த வசனம் ரொம்ப உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். எங்கேயும் முக்கியமான இடத்துக்கு போனேன்னா, நான் ஏறக்குறைய முதல் தடவையாக விசாக்கு போனேன் பார்த்துருங்க. அந்த நேரத்தில் எனக்கு இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு. இதை வாசிச்சுக்கிட்டு தான் நான் போவேன். அதனால் கடவுள் தான் எல்லா காரியத்தையும் வாய்க்கும். சூப்பர் பாஸ்டர். உங்களுக்கு பிடிச்ச அதிகாரம் பாஸ்டர் பைபிளில் எந்த அதிகாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சங்கீதம் 91:1. ஆமாம், அது முக்கியமான. அதெல்லாம் விளக்கத்தை கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அது சீரியஸில் படிக்கும்போது ஒரு 15-14 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதில் வியாக்கியானம் பண்ணி சொல்லும்பொழுது அதில் உள்ள அதிகாரத்தை பார்க்கும்போது, மோசே எழுதின காரியத்தை குறித்து பார்க்கும்போது மிகவும் அற்புதமான கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. 15 பிரசங்கம் அதிலே கொடுத்து அதிலே 15. ஐயோ சூப்பர் மாஸ்டர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கு பைபிளில் எந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர்? எனக்கு ஒரு புக்கு இல்லை, நான் எல்லாமே புக் ஏதாவது முழுதுமே பிடிக்கும். பொதுவாகவே அந்த 1 சாமுவேல்லேருந்து
அந்த புஸ்தகம் பிடிக்கும். தாவியதுடைய சரித்திரம், தாவியதுடைய அனுபவங்கள், நிறைய காரியங்களை. உங்கள் பேரில் கூட சாமியல்னு இருக்கு. வெளியில் ஏதாவது புக், அதாவது நம்ம எலன் ஒயிட் அம்மையார் புக்ஸோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய புக்கில் எதுவும் உங்களுக்கு? நிறைய படிச்சிருக்கேன். எலன் ஒயிட் புக்கு படிச்சிருக்கேன், அக்கரு சாம்பி செல்லத்துறை அந்த புஸ்தகம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பிரசங்க குறிப்புகள் நிறையா கொடுத்துருக்காங்க. நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன், நிறைய புஸ்தகங்கள் வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு புக்கு அதில்? அதில் வந்து இந்த சங்கீதம் புஸ்தகம்னு ஒருத்தர் எழுதியிருந்தார், சங்கீதத்துக்கு விளக்கம் விளக்க வர, அது அடிக்கடி நான் அதிகமாக படிக்கிறது உண்டு. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் இப்போ வேதாமத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா யார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏசு கிறிஸ்து இல்லாமல் எல்லாருக்குமே ஏசு கிறிஸ்து பிடிக்கும். டேவிட் தான் எனக்கு ரொம்ப தாவீது, தாவீது தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் கூட ஒரு வசனம் படித்தேன் பாருங்கள். தாவீது அவனோட வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு பிறகு என்ன, கீழே அந்த கடைசி அந்த அதிகாரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய மக்கள் ஜாதிகள் எல்லாத்தையும் அவனுக்கு பயப்பட செய்தாராம். அவன் ஒன்றும் செய்யலை, அவன் சும்மா இருக்கிற ஆர்டினரி மேன் மாதிரி இருக்காரு. கடவுள் வந்து மற்ற மக்களை இவனை பார்த்தோன்ன ஒரு பயம் வருது பாருங்க, அப்படி உண்டு பண்ணார். அது எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுடைய சிறு பிள்ளையிலேருந்து நீங்கள் வளர்ந்து இத ஒரு அனுபவத்தை, சின்ன பிள்ளையில் உள்ள அனுபவங்களை கொஞ்சம் நீங்கள் சொல்லாமே. மிஸ்டர், நான் பிறந்தது பிரகாசபுரம். பிரகாசபுரம் முதல் சர்ச்சு, முதல் சர்ச்சு அங்கே தான் இருந்துச்சு. நான் பிரகாசபுரத்தில் பிறந்தேன். ஆனால் ஏகரட்சகர் சபையில் தான் நான் படித்தேன். ஓகே. அந்த குட்டியாப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஏகரட்சகர் சபையில் படித்தேன். அது படித்து முடித்த உடனே என்னை வந்து என்னுடைய கோமர் மாமா வந்து, நீ இங்கே படிக்கிறோட நீ வந்து நம்முடைய குடியாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே போய் படி அப்படின்னு சொன்னார். அப்போ குடியாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. குடியாட்டு படி போனவுடனே எனக்கு பிடிக்கல. உடனே அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துருந்தேன், திரும்பி பந்தேன். ஆனால் என்னமோ அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சி திட்டி, என்னத்துக்கடா வந்தால் நீ இங்கே உட்காருடா அப்படின்னு சொன்னனால நான் அங்கே இருந்தேன். அதுக்கு பிறகு அங்கே அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வர்றதுக்கு விருப்பமே இல்லை. நான் அங்கே இருந்தனால நான் அந்த ஏழாப்பு படிக்கும்பொழுது அங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். செவன்த் ஸ்டாண்டர்டில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அப்போது எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்தாங்க. ஆனாலும் நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடித்த ஞானஸ்தானம் எடுத்தேன், நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னுச்சு எடுத்தேன். அப்போது வந்து பாஸ்டர் ஏசுதாஸ்ன்னு ஒருத்தர், அவர் இறந்துட்டார். அவர் தான் அந்த பைபிள் ஸ்டடியெலாம் கொடுப்பார். அப்போ பைபிள் ஸ்டடி கொடுத்து அந்த மாதிரி ஞானஸ்தானம் பட்டேன். அதுக்கு பிறகு அங்கே படித்து முடித்த பிறகு ஸ்பைசர் காலேஜ் போகிறேன். ஓகே ஓகே. ஸ்பைசர் காலேஜில் நான் வந்து வீட்டில் அவ்வளவு ரொம்ப கஷ்டம், பணம் கட்டுறதுக்கெலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பின் நம்ம இந்த கல்லூரி அனுபவங்களை பற்றி நிறையா கேட்கலாம் சார். ஒரு சின்ன இடைவெளிக்கு பின் நம்ம மீண்டும் பண்ணுறேன். நேர்களே, ஒரு சிறு இடைவெளிக்கு பின் போதவருடைய ஒளி அனுபவங்களை குறித்து நாம் அதிகமாக கேட்கலாம். நேர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இடைவெளிக்கு முன்னாடி உங்களுடைய பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிங்க, சொல்லுங்க ஃபர்ஸ்டர். ஸ்பைசர் காலேஜில் போய் படித்த அனுபவங்களை குறித்து. ஸ்பைசர் காலேஜில் முதல்ல போகும்பொழுது அவ்வளவு வசதி கிடையாது, படிக்கக்கூடிய வசதி கிடையாது, படம் கட்டி படிக்கக்கூடிய வசதி இல்லை. அப்போது அங்கே ஃபோர்த் பிளான்ச்சு ஒன்று இருக்குது, அதை பிளான் தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ முதல்ல வந்து எனக்கு வந்து இந்த பாஸ்டருக்கு படிக்கணுச்சு விருப்பம் கிடையாது. கடவுளுடைய திருப்பத்தை பார்க்கணும் பாருங்கள். நான் வந்து அக்கௌண்டன்சி இந்த மாதிரி காரியத்தை படிக்கணும் போகும்போது அதில் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்டாக கொடுத்து இருந்துச்சு. சரி, எது லேசான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது பைபிள் தான் ரொம்ப லேசானது இருக்குது. சரி, பைபிள் படிக்கிறதுக்கே சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்ச்சு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். அதிலிருந்து ஒன்று நான் தியாலஜிக்கு நான் மாறிட்டேன். அதனால் அந்த அங்கே ஸ்பைசர் காலேஜில் வந்து என்னுடைய படிப்பு வந்து தியாலஜி படிக்கிறதுக்காக நான் தீர்மானம். அக்கௌண்ட்ஸ் படிக்க போயிட்டு அப்புறம் தியாலஜி, பைபிள் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஈஸியாக இருந்ததோ ஃபஸ்ட்? இல்லை, அதுவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாம் வெள்ளக்காரங்க நடத்துனாங்க, பாடங்கள் எல்லாம் வெள்ளக்காரங்க நடத்துனாங்க. சில தமிழ் மீடியத்திலேருந்து நான் இங்கிலீஷ் மீடியத்து போயிருக்கேன்னா சில காரியங்கள் புரியாது. ஓகே, மற்ற பையன்கிட்ட கேட்டு ஏதாவது படித்து பார்க்குறது தான், அந்த பாடங்கள் புரியாது. சில லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்து பார்த்து
அந்த காரியங்கள்லாம் படித்தனால புரிஞ்சிச்சு. கல்லூரியில் விளையாட்டு அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் விளையாட்டு அனுபவங்கள் இருக்குது, லேப் ஓட்ட அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் சொல்லணும்னா மணி கணக்கில் சொல்லலாம். நாங்கள் வந்து விளையாட்டு அனுபவங்களை பார்க்கும்போது வாலிபால் விளையாடுவோம். நாங்கள் ஒரு டீமாக வச்சுருக்கோம். அந்த டீம் வந்து அப்படியே இருக்கும் பார்த்துருங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் அந்த டீம் விளையாடிட்டுருக்கோம். எங்களுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் பாருங்கள். அதனால் வாலிபாலில் நான் வந்து லிஃப்ட் போடுறதில் நான் அனுப்பேன். அழகாக பண்ணுவீங்க. ஆமாம், அழகாக பண்ணுவோம். அவங்க ஷாட் அடிக்கிறதுல அருமையாக அடிப்பாங்க. ஆமாம் ஆமாம், நல்லா விளையாட்டு அது. சூப்பர். அப்போல்லாம் இந்த மாதிரி வயிறுலாம் கிடையாது, நல்லா விளையாட. ஏன்னா ஓடி நல்லா விளையாடுறதுக்கு ரொம்ப பலம் இருந்துச்சு. எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் அனுபவம் இருந்துச்சு. அந்த கல்லூரி லைஃபே ரொம்ப இன்பமான ஒரு லைஃப். நிறைய காரியங்கள் ஒருத்தர் மறக்க முடியாது அனுபவங்களில். அதனால் சில அனுபவங்கள்லாம் சொல்லணும்னா நேரம் எடுக்கும். அதை யோசித்து பார்த்துருங்க நீங்கள். அப்படிப்பட்ட கல்லூரி. இப்போ நம்ம நீங்கள் கல்லூரி லைஃப்பை முடித்ததுக்கப்புறம் முதல்ல எந்த சர்ச்சு போனீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் ஊழியத்துக்கு போனேன். நான் அப்போது நான் வந்து பேச்சுலர் இருந்தேன். அப்போ வந்து என்னை வந்து சுப்பிரமணியபுரம், திருச்சி பக்கத்தில் இருக்குது, சுப்பிரமணியபுரத்தில் சர்ச்சு பாஸ்டராகவும் விஓசி அந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராபஸ் இருக்குல்லாம், அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வச்சுருந்தாங்க. மார்னிங் வந்து விஓ அந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராபஸி கரெக்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நான் விசிட்டிங் போவேன். சனிக்கிழமை நான் அந்த சர்ச்சையும் வெள்ளிக்கிழமை சர்ச்சை பார்த்துக்கிறேன். முதல் டைம் எனக்கு வேலை செஞ்சது திருச்சியில் தான். நான் வேலை திருச்சியில் தான். அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம்? அதுக்கு பிறகு பழனியப்பபுரம்னு இருக்குது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். ஆமாம், அந்த கிராமத்தில் போய் வேலை செஞ்சேன். அந்த கிராமத்தில் இருக்கும்போது தான் கடவுள் எனக்கு என் மனைவியை காட்டினார். அதனால் அங்கே திருமணம் ஆயிடுச்சு. பழனியப்பபுரத்தில் திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் திருமணம் ஆனோடனே இனி கரியநந்தல்னு ஒன்று இருக்குது காரியாப்பட்டி பக்கத்தில். அது ஒரு கிராமம் பார்த்துடுங்க. அதிலெல்லாம் ரொம்ப பெரிய கிராமம். அந்த கிராமத்து மக்களோட சில மாதங்கள் நான் ஊழி செய்தேன். அந்த மக்களோட நிறைய விசுவாசிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய விசுவாசிகள் சந்திச்சிருக்கீங்க. உங்களை பற்றி ஒரே ஒரு விசுவாசி, உங்கள் விசுவாசி ஒருத்தர் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. அதை நம்ம ஒரு சின்ன வீடியோவில் பார்க்கலாம். ஆ சரி. நான் பாஸ்டர் ஐசக் சாமுவேல் பற்றி பேசும்படியாக இன்றைக்கி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். பாஸ்டர் ஐசக் சாமுவேல் பாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஸ்ரீவைகுண்ட விசுவாசிகள், நாங்கள் ஸ்ரீவைகுண்ட சபையை சேர்ந்த, நம்ம அட்வென்ட் சபையை சேர்ந்த விசுவாசிகள். பாஸ்டர் வந்து அந்த இடத்துல அவங்க 25 வருடத்துக்கு முன்னால் அங்கே இருந்தாங்க. ஸ்ரீவைகுண்ட சர்ச்சில் இருந்தாங்க. ஸ்ரீவைகுண்ட சர்ச்சில் பாஸ்டராகவும் ஸ்கூல் பிரின்ஸிபலாகவும் இருந்தாங்க. அப்போ எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி. அம்மா வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீவைகுண்ட சர்ச்சுக்கு போவாங்க. போகும்போது எப்படி போவாங்க அப்படின்னா, எல்லா குடும்பத்தங்கையும் அந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் எதிர்த்து தான் அவங்க ஆலயத்துக்கு போவாங்க. யாரும் விட மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க, காய்கறி கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் காய்கறி வாங்கிக்கிட்டு அதில் அந்த கூடையில் பைபிளை வந்து ஒழிச்சு வச்சுட்டு அந்த காய்கறியை மேலே போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு தான் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. அது பாஸ்டர் இன்னும் எல்லா பிரசங்கத்துலேயும் எல்லா இடத்துலையும் அவர் சொல்லாத நாட்கள் கிடையாது. பாஸ்டர் வந்து அம்மாவுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவங்க எவ்வளோ குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இவங்க ஆலயத்துக்கு வராங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. நீங்கள் ரொம்ப அம்மாவுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்கள வந்து பாடல்கள் பாடவும் நிறைய வசனங்களை வாசிக்கவும் முதல் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு பைபிளை கொடுத்து என்கரேஜ் பண்ணது அந்த பாஸ்டர். சேபஸ் ஸ்கூல் லெசன் எடுக்கும்படியாக அம்மாவை என்கரேஜ் பண்ணாங்க. அம்மா வந்து ஒரு பியூசி தான் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிறிஸ்டியன் செட்டப்பும் தெரியாது. இப்போதான் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போதான் பைபிள் படிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தியத்தை படிக்க படிக்க உங்களால முடியும், நீங்க வந்து சேப ஸ்கூல் லெசனை எடுக்க முடியும் சொல்லி என்கரேஜ் பண்ணி அப்போ அந்த வருஷத்துல அம்மாவை சேப ஸ்கூல் லெசன் எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார். அந்த நடுகிற வேலையை செஞ்சது எங்க அம்மாவுடைய விசுவாசத்துல எங்க குடும்பங்களை கொண்டு வர்றதுக்கு அந்த நடுகிற வேலையை செஞ்சது வந்து பாஸ்டர் ஐசக் சாமுவேல். நிச்சயமா அவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ராதா சொன்ன மாதிரி அவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க பேர் கௌரி. அந்த அம்மா சர்ச்சைக்கு நான் அங்கே பள்ளி முதல்வராகவும் சில சர்ச்சைகளை கிராம சர்ச்சைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன், போதகராக இருந்தேன். அப்போ இந்த அம்மா சர்ச்சைக்கு வரும்போது
பைபிளை வந்து இந்த காய்கறி கூடைகளை வச்சுருக்க வருவாங்க, காய்கறி கூடைகளை வச்சு மேலே கத்திரிக்காய் மிளகாயெல்லாம் போட்டுட்டு அப்படி என்னமோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி வருவாங்க. வீட்டுக்கு தெரியக்கூடாது, வீட்டுக்கு தெரியக்கூடாது. தவ அவங்க அப்பா வந்து ரொம்ப கண்டிஷனாக சொன்னார், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ச்சு. பிள்ளைகளும் கூப்பிட்டு வர விட மாட்டார். ஆனால் இந்த அம்மா மட்டும் என்ன செய்யும் தெரியுமா, இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு நேராக கோயிலுக்கு வந்துடும். இந்த அம்மா வந்தோடனே நான் சடசடான்னு சீக்கிரம் முடிச்சு அனுப்ப பார்ப்பேன். ஏன் தெரியுமா, வீட்டில் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன்னு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காக என்ன செய்வேன் தெரியுமா, அந்த அம்மாவுக்காக சீக்கிரமாக முடிச்சிருவேன். நாளடைவில் நாங்கள் ஜெயம் ஜபம் பண்ணோம் பார்த்துருங்க, அவங்க குடும்பத்திற்காக, அவங்களுடைய தகப்பனாருக்காக கன்வெர்ட் ஆகி வரணுச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கிற அந்த அம்மாலாம் முதல்ல பைபிள்லாம் வாசிக்காது, அதுக்கு கொடுத்து ஒவ்வொரு வசனமாக வாசிக்க வச்சு அந்த பைபிள் வாசித்து அதுக்கு பிறகு அந்த கௌரியை நான் ஊக்குவித்து, நல்லா வாசிக்கிறியம்மா, அருமையாக வாசிக்கிறிய, நீ வந்து ஒரு சாப ஸ்கூல் எடு அப்படின்ச்சு சாப ஸ்கூல் புக்கை கொடுத்து. சாப ஸ்கூலில் நல்ல கேள்வியெலாம் கேட்பாங்க, கேள்வியெல்லாம் கேட்டு அவங்க சாப ஸ்கூல் எடுக்கிற வரைக்கும். ஆமாம், எடுக்கிற வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த அம்மாவை சாப ஸ்கூல் எடுக்க வச்சேன் பார்த்துருக்கேன். அது நல்லா சாப ஸ்கூல் எடுக்கும். ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னாடி நம்ம இன்னும் அதை பற்றி அதிகமாக பேசுவோம். ரொம்ப அழகாக சொல்லிட்டு நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் போதவருடைய ஊழிய அனுபவங்களை குறித்து நாம் அதிகமாக கேட்போம். நேர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இடைவெளிக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்த அவங்கள குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்கள ஒரு ஓய்வு நாள் பாடம் ஆசிரியராக மாற்றினீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த அம்மா வந்து அக்கர் ரொம்ப வைராக்கியமாக இருந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துச்சு. அக்கர் கணவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன இந்த பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு அங்கங்கே நம்ம பள்ளிக்கூடங்களில் போய் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணி அந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்திருக்காரு. அவருடைய குடும்பம் முழுவதும் நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு அனுபவம் பாஸ்டர், தங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து புதுசாக வந்தவங்கள ஓய்நாள் படி ஆசிரியராக மாற்றிருக்கிறீங்க. ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். தொடர்ந்து உங்கள் ஊழிய அனுபவங்கள், ஏதாவது ஒரு நல்ல ஒரு மீட்டிங் படகு முயற்சி கூட்டம் ஏதாவது நடத்திருப்பீங்களா பாஸ்டர்? அதை பற்றி ஆமாம், நிறைய படகு முயற்சி கூட்டம் நடத்தியிருக்கேன். ஏன் தெரியுமா, அதுக்கு பிறகு நான் மதுரைக்கு மாறிட்டுமா வந்தேன். ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து மதுரைக்கு மாறி வந்தேன். என்னுடைய ஊழியக்கார முடிவில் ஊழியக்கார சர்வீஸில் வந்து எனக்கு மூணு இடம் தான் ட்ரான்ஸ்ஃபரு. ஒன்று வந்து பழனியப்புறம் சிறுவைகுண்டம் அந்த பகுதி, ரெண்டாவது மதுரை, மூணாவது சென்னை. இதோடு முடிஞ்சு போச்சு நமக்கு. அதனால் நான் இந்த மதுரையில் வேலை செய்யும்போது விசேஷமாக ராமநாது டிஸ்ட்ரிக்டில் வந்து தோப்படாப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அது வந்து ரொம்ப கிராமம் பாருங்கள். அதில் வந்து எனக்கு ஒரு பத்து நாள் படையிற்சி கூட்டம் முடிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கிடச்சி நாங்கள் போயிருந்தேன். அந்த கிராமத்தில் வந்து அறியாத மக்கள், சத்தியத்தை அறியாத மக்கள். ஒரு பையன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தா, என்ன லெட்டருன்னா, நான் ஸ்பைசர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் கிராமத்தில் ஒருத்தருக்கும் இந்த சத்தியமே தெரியாது, யாராவது ஒரு பொய் நீங்கள் சத்தியம் சொல்லுங்கள் அப்படின்ச்சு பிரசிடெண்ட்டுக்கு லெட்ரு போட்டிருந்தான். அந்த லெட்டரை என்கிட்ட அனுப்பி, நீங்கள் அந்த தோப்படாப்பட்டியில் போய் நீங்கள் ஒரு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நான் அதனால் அந்த தோப்படாப்பட்டியில் போய் அங்கே போய் பார்க்கும்போது, இந்த கிராமத்தில் போய் என்னப்பா ஊழியம் செய்கிறது அப்படின்ச்சு எனக்கு வந்துச்சு. ஏன் தெரியுமா, அந்த மக்கள்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்போ சரி, ஆண்டவர் அழைச்சிருக்கார், இதில் செய்யணும் அப்படின்ச்சு ஒரு பத்து நாள் எஃபோர்ட் மீட்டிங் போட்டோம். பத்து நாள் வந்து எஃபோர்ட் மீட்டிங் போட்டோன்னா, அங்கே வந்து கேட்குற வந்தாலும் அங்கே முன்னால் வந்து ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கு, முன்னால் வந்து ரெண்டு மூணு பிள்ளைகள் பேயாடும் பார்த்துருங்க. நம்ம பிரசங்க பண்ணோன்னு ஆட்டத்தை தொடங்கிறோம். ஐயோ, இது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு பாருங்க. அப்புறம் என்ன செஞ்சு தெரியுமா, ரெண்டு மூணு பேருக்கு இந்த பிசாசை விரட்டுறதுக்காக உபவாசம் இருந்தோம். நான் பாஸ்டர் ஜீவா அவர்களும் நல்லா தெரியும், பாஸ்டர் ஜீவா என் கூட தான் வந்தார், அவர்களும் சேர்ந்தால் இந்த பேயெல்லாம் விரட்டி முடித்தோம் பார்த்துருங்க. ஆனால் பத்தாவது நாள் ஒரு மிராக்கள் பாருங்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த ஊரே வந்துருச்சு. அந்த ஒரு சோத்திரம், அந்த ஊரே வந்துருச்சு. மதுரையிலேருந்து ரெண்டு பஸ்ஸு கொண்டு போகணும், ரெண்டு பஸ்ஸு நிறைய ஆட்கள் வந்துச்சு. ஆசை ஆட்கள் வந்து அங்கே கடலோரம் போய் அங்கே போய் ஞானஸ்தானம் கொடுத்தோம். அதில் ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை செஞ்சிகிட்ருக்காரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, ரோட்டு பக்கத்தில் ஒரு ஒரு மூணு சென்ட் நான் உங்களுக்கு சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு.
அப்போ அந்த சர்ச்சு கட்டுறதுக்காக நாங்கள் அந்த இடத்த பார்த்து அதை சர்ச்சு கட்ட ஆரம்பித்தோம். அந்த கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் அப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனால் அந்த பையனை நான் சொன்னேன், எப்போ வாப்பா ஸ்பைசர் காலேஜுக்கு இதா படி அப்படின்ச்சு சொல்லி அவனை வந்து ஸ்பைசர் காலேஜுக்கு அனுப்பி வச்சேன் பாருங்கள். அங்கே போய் அவன் படித்தான். அவன் பேர் மோகன்ராஜ். மோகன்ராஜ் அவன் படிச்சுட்டு வந்தான். படிச்சுட்டு வந்து வேலை செஞ்சான். அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி விட்டேன். அனிட்டான்ச்சு ஒரு பிள்ளை, நாகர்கோவில் பிள்ளை. அந்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டி விட்டேன். அந்த பையன் அந்த கிராமத்திலேருந்து வந்த உடனே அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து நிறைய பேர் படிக்க தொடங்கிட்டாங்க. எங்கே ரீசார்ஜ் செல் அங்கே சாலை புதூரில் இருக்கலாம், அங்கே போய் நிறைய பேர் படித்தாங்க. இப்படி நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அந்த கிராமத்தில் அங்கே வசதியாச்சு. இன்றைக்கி வந்து மோகன்ராஜ் வந்து சர்ச் ஆடிட்டராக இருக்கிறான், வேலை செய்கிறான். அவன்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் எப்படி வழி நடத்துறா இருப்பாருங்க. பழக சொன்னீங்க பஸ், ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றதோட மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல ஒரு படிப்பறிவையும் கொடுத்து அவங்களையும் முன்னேற்றி வந்திருக்கிறீங்க. ரொம்ப அழகான ஒரு அனுபவம் பஸ்டர். இப்போ நீங்க நிறைய பிரசங்கங்கள் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு பிரசங்கம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பிரசங்கம் ஏதாவது? டைத்தன் ஆஃப்ரிங் தான். டைத்தன் ஆஃப்ரிங் ரசம பாகம் தான். அதுல டைத்தன் ஆஃப்ரிங் சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது பஸ்டர், எப்படி நீங்க அது மறக்க முடியாத ஒரு? எனக்கு ரத்தத்தில் ஊர்னது பாருங்க. அது என்றைக்கு பிராசபுரத்தில் வந்து காணிக்க போட்ட ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு என் தாயார் கொடுத்து காணிக்க போடன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து நான் காணிக்க போடுறதுல உள்ள. மற்றபடி இந்த டைத்தன் ஆஃப்ரிங் கொடுக்கறது மூலமாக தான் ஆசீர்வாதம் இருக்கொழிய அந்த ஆசீர்வாதத்தை அனுபவத்து மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையினால் சொல்லி சொல்ல முடியாது. ஓகே, அதனால் அந்த கடவுளுக்காக கொடுக்கறது பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. இப்போ வளர்ந்து வர போதகர்களுக்கு உங்களுடைய ஒரு அறிவுரை என்ன பாஸ்டர்? வளர்ந்து வர்ற போதகர்கள் வந்து அந்த மந்தையினுடைய காரியங்களை பார்க்கணும்னு பார்த்துருங்க. அந்த விசுவாசிகளுடைய காரியங்களை பார்த்து அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்யணும்னு பார்த்துருங்க. ஒரு படிப்பறிவு இல்லையா, படிக்க வைக்கணும். ஒரு கல்யாணம் முடியாத பிள்ளைகள் இருக்கிறா, கல்யாணம் பார்த்து முடிக்கணும். ஒரு பிரச்சனை இருக்கா அந்த குடும்பத்தில், அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும். ஜெபம் செய்யுங்க, வீடு விசிட் பண்ணுங்க. இது செஞ்சாலே நம்ம ஊழியம் வளர்ந்துரும் பார்த்து. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் இவ்வளோ நேரம் எடுத்து எங்களோடு கூட உங்களுடைய ஊழிய அனுபவங்களை நிறைய காரியங்கள் சொன்னீங்க. உங்களுடைய அனுபவங்களை நிச்சயமாக இது வளர்ந்து வர போதகர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பார்க்குற நேயர்களுக்கும் நீங்கள் இவ்வளோ ஊழியங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றத ஆச்சரியமாக இருக்கும் நான் கற்றுக்கணும்னு நம்புகிறேன். நிச்சயமா அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றி பாஸ்டர். தேங்க்யூ நேர்களே. இவ்வளோ நேரமாக போதகர் ஐசக் சாமுவேல் அவங்களுடைய ஊழிய அனுபவங்களை குறித்து நிறைய பார்த்தோம். அவங்க ஊழிய அனுபவங்களில் ஆச்சரியமாக தேவன் அற்புதமாக நடத்தியிருக்கிறார். அவங்க ஸ்டெப் வச்ச இடத்துல ஆண்டவர் ஒரு சபை கட்டுமடியாக கிருபை செய்திருக்கிறார். அவங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஜெபம் மாத்திரம்தான். அந்த ஜெபம் நிச்சயமாக அவங்கள தாங்கும். மீண்டும் இன்னொரு போதகருடைய ஊழிய அனுபவங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.